மீட்டையரின் திருச்சபை பணிகள். அன்பர்களே, நாடகம் ஆரம்பமாகிறது. இது பொழுதுபோக்கிற்கான நாடகம் அல்ல. மீட்டையரின் பணிகளை நாம் அறிந்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சுமார் 60 ஆண்டுகால வரலாற்றை மிக குறுகிய நேரத்தில் நாடகமாக எழுதுவது சவாலான விஷயம். அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பாருங்கள், ரெவரண்ட் மீட். நடிப்பவர்கள் சுஜின், எரிக் மார்சன், சுரேஷ் டேனியல், செல்லப்பன், ஜெயப்பாஸ், எபின் தேவ அன்பு, மனோவா ஜோதி, அஸ்வின் ரோஸ். இசை பிளஸ்லி ஜான். மேடை நிர்வாகம் ஜோதி பிராங்க் டெல்பின். மேடை அமைப்பு அரசு நாகர்கோவில். இக்கதையினை எழுதி இயக்குபவர் கே கண்ணப்ப. நண்பர்களே, இதோ உங்கள் முன் ரெவரண்ட் மீட். ஆண்டவரே, நாட்கள் கொடியதாக விடிந்து கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் மட்டும் எங்கள் சகோதர சகோதரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அரசின் அடக்குமுறைக்கும் மேல் ஜாதி மக்களின் வன்முறைக்கும் கேடயமாக கிறிஸ்து இங்கு வாழ்கிறார் என்ற நம்பிக்கையை பதட்டமுடன் வாழும் உம் மக்களுக்கு கொடும். ஆமென். வணக்கம் மிஸ்டர் வேதமாணிக்கம். சாரி, ரெவரன் வேதமாணிக்கம். ரெவரன் ரிங்கல் தோபையால் அருள் பொழிவு பெற்றவர். வணக்கம். தாங்கள்? நான் ரெவரன் மீ, ரெவரன் ரிங்கல் தோபே வீட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்ய லண்டன் மிஷன் சங்கத்தால் மயிலாடிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. தங்கள் வருகை குறித்து நீதிபதி ஜான் யுவரட் எனக்கு தகவல் அனுப்பியிருந்தார். ரிங்கல் தோபே ஐயர் தங்கியிருந்த வீட்டை தங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கவும் சொல்லியிருந்தார். ஏசுவே, உம்மை போல நானும் இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த மொழியை நேசிக்கிறேன். என் பயண பாதையில் தடைகள் ஏற்படலாம், உடைத்தெறியும் வழிகாட்டும் தீபங்கள் அணைக்கப்படலாம், இருளிலும் கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமென். ஐயா, தாகமாய் இருப்பீர்கள், ஏதாவது குடித்து விட்டு பேசலாம். நான் ஆத்தும தாகத்தோடு வந்திருக்கிறேன். இருள் விலகாத இந்த விடியற்காலை வேளை தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த தாகத்தோடு கூலி வேலைக்கு செல்லும் ஏழை தாய்மார்களையும் முதியவர்களையும் வழியில் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எனது தாகம் கூலி வேலைக்கு செல்லும் அந்த தாயை, அந்த தகப்பனை ஏசு என்னும் துறவண்டை அழைத்து செல்வது, சுவிசேஷத்தை பற்றிய தாகம் இந்த மக்களுக்கு ஏற்பட வேண்டும். அன்றுதான் என் தாகம் தீரும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் மேல் ஜாதி மக்களின் வன்முறைக்கும் அரசின் அடக்குமுறைக்கும் அஞ்சி ஒதுங்கி போகிறார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.
மீறுவோருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இந்த திருப்பணிக்களம் மிக கடுமையானது. கடுமையானதை எளிதாக்க நமக்கு முடியும். நமது லட்சியம் சுவிசேஷத்தின் மூலம் ரட்சிப்பு. இடிமுழக்கத்தின் மக்களான யோவானை போல், யாக்கோபை போல் இயேசுவின் நாமத்தை இந்த திருவிதாம் கூரில் நாம் முழங்குவோம். வணக்கம். இவர் பாக்கியநாதன். திருச்சபை சொத்துக்களின் நிர்வாக பொறுப்பை ரிங்கல் தோபே ஐயர் இவரிடம்தான் ஒப்படைத்து சென்றார். ரிங்கல் தோபே ஐயர் நிறுவன திருச்சபைகளான மயிலாடி, பிச்சை குடியிருப்பு, தாமரைக்குளம், ஆத்திக்காடு, கோயில்வளை, ஈத்தாமொழி ஆகிய திருச்சபைகளின் பதிவு ஆதாரங்களும் திருச்சபை மக்களும் பெயர் பட்டியலும் எங்கிட்ட தான் இருக்கு. மகாராணி ராணி லட்சுமிபாய் 61 கோட்டை நெல் விதைப்பாடுள்ள நிலத்தை மிஷனுக்கா இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த நிலத்தின் பதிவு ஆதாரங்களும் ஐயர் நிறுவன 6 பாடசாலைகளின் கணக்குகளும் எங்கிட்ட தான் இருக்கு. நிலத்தை பண்படுத்தி வருமானத்திற்காக விதைகளை விதைப்பதை போல் கிறிஸ்துவை தெரியாத உள்ளங்களை பண்படுத்தி கிறிஸ்துவை விதைப்போம். 1816 ஜனவரியில் ரெவரண்ட் ரிங்கல் தோபே இங்கிருந்து சென்றார். 1817 டிசம்பரில் நான் வந்திருக்கிறேன். இந்த 2 வருட காலத்தில் வன்முறைகளையும் அக்கிரமங்களையும் தாங்கிக் கொண்டு இச்சிறு மந்தையை காத்து வழி நடத்தி இருக்கிறீர்கள். பலனளித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா வாருங்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். இங்க ஒரு வெள்ளக்காரன் வந்ததை பார்த்து அவனை உடனே வழியா அனுப்பி. அவர் எங்க விருந்தாளி, தயவு செய்து பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. நான் போயிருவேன். வெளியப்பா, 100 கணக்கானவங்க இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ரிங்கல் தோபே வந்தான், உயிரோட போயிட்டான். இப்ப இவன் வந்திருக்கிறான். இவன் பல கூட லண்டனுக்கு திரும்பி போகாதுன்னு சொல்லி போடு. நன்றி நண்பரே. என் உடல் இந்த மண்ணில் அடக்கம் செய்யப்படுவதே நானும் விரும்புகின்றேன். தீர்மானத்தோடு தான் வந்திருக்கிறியா? வெளியப்பா, எங்க ஜனங்க ஆவேசத்தோடு ஆயுதங்களுக்கு அஞ்சி போனா சுவிசேஷமும் அடங்கி போகும். சுவிசேஷத்தை அச்சமின்றியும் துணிச்சலோடும் பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிளை தூக்கிக்கிட்டு வெளியில வா, துணிச்சல் எப்படி இருக்குன்னு பார்க்கிறேன். இவர் முன்னர் பிடாகை தலைவராக இருந்தவர். திருவிதாங்கூர் சட்டப்படி வரி விதிக்கவும் யாருக்கும் விசாரணை இல்லாமல் தண்டனை வழங்கவும் பிடாகை தலைவருக்கு உரிமை உண்டு. கர்னல் மன்றோ இவர்களது அக்கிரம அட்டூழியங்களை பார்த்து திருவிதாங்கூரில் 126 பிடாகை தலைவர்களுடைய பதவியை ஒழித்தார். பதவியை இழந்த பிறகும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இவர்கள் வன்முறையை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் கதறி கொண்டு வருகிறீர்? என்ன நடந்தது? இவர் ரிங்கல் தோபே ஐயரால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டவர். முத்து, உன்னை தாக்கியது யார்? ஊழிய வேலைக்கின் கூட்டாக ஐயர் வேற வந்திருக்காரு.
நாளைக்கு வரேன்னு சொன்னதுக்கு நாராயணும் அவன் கூட்டாளிகளும் சேர்ந்து பலமா தாக்கிட்டாங்க. ஊழிய வேலைன்னா என்ன? மேல் ஜாதி நிலச்சுவாந்தார்கள் தங்கள் நிலத்தில் வேலை செய்ய கீழ் ஜாதியை சேர்ந்தவங்களை கூலி இல்லாம வேலை செய்ய எப்ப கூப்பிட்டாலும் போகணும். மறுத்தா எந்த தண்டனையும் கொடுப்பாங்க. ரெவரன் வேதமாணிக்கம் இவரை உடனடியாக அழைத்து சென்று காவல் நிலையத்தில் புகார் கொடுப்போம். கீழ் ஜாதிக்காரனை மேல் ஜாதிக்காரன் அடிச்சாலோ காயப்படுத்தினாலோ கொன்னுட்டா கூட அவங்க பேர்ல எந்த புகாரும் கொடுக்க முடியாதுன்னு திருவிதாங்கூர்ல சட்டமே இருக்கு. நீதியும் நியாயமும் கீழ்ஜாதி மக்களுக்கு சட்டபூர்வமா மறுக்கப்பட்டிருக்கு. என்ன காட்டு மராண்டித்தனம்! உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத விசித்திரமான சட்டங்கள். ஒரு சாராருக்கு மட்டும் நீதியும் சலுகையும், அடுத்தவருக்கு அநீதியும் வரி சுமையும் இழைக்கும் அரசாங்க சட்டங்கள். இதை கேடயமாக வைத்துக் கொண்டு ஏழை மக்களின் இரத்தத்தை குடிக்க வரும் மேல் ஜாதி வர்க்கம். ரெவரன் வேதமாணிக்கம் சுவிசேஷம் மட்டும்தான் எனது பணி என்று நினைத்து கொண்டு நான் இங்கு வந்தேன். எனக்கு வேறு சில பணிகளையும் இறைவன் இங்கே வைத்திருக்கிறார். இதோ கதறிக்கொண்டிருக்கும் என் சகோதரர்களின் அடிமைத்தனத்தின் விடுதலைக்காகவும் உரிமைகளுக்காகவும் நான் போராட வேண்டும். ரெவரன் வேதமாணிக்கம் இந்த மக்களுக்கு ரட்சிப்பின் மூலம் விடுதலை, சுவிசேஷத்தின் மூலம் விடுதலை, இயேசுவின் மூலம் விடுதலை, இந்த மக்களின் விடுதலைக்காக நாம் தொடங்க போகும் இந்த புனித போரிலே சிலுவைதான் நமக்கு ஆயுதம், கிறிஸ்துவே நமக்கு தளபதி. அரசாங்க கட்டிடத்தில்தான் இப்ப மீட் தங்கி இருக்கிறான். அதை மகாராணி கௌரி லட்சுமிபாய் மிஷனுக்கு இலவசமா எழுதி கொடுத்திருக்கிறாங்க. மீட் அந்த ரெண்டு வருஷத்துல மயிலாடியிலிருந்து நாகர்கோவிலுக்கு வந்து ஏராளமான சொத்துக்களை மிஷனுக்கு வாங்கி 1500 கோட்டை நெல் கொள்ளள உள்ள நெற்களஞ்சியமும் கட்டி இருக்கிறான். கர்னல் மஞ்சோய்வனை இப்போ நீதிபதியாக நியமிச்சிருக்கிறான். வேலு அதிகாரத்தை மக்கள் வாழ்வு மறைச்சு ரவுக்க போடக்கூடாது என்ற தீர்மானத்தை மாற்ற நீ முயற்சி பண்ணிட்டு சீர்கட்டு போயிருக்கு. மயிலாடியிலிருந்து நாகர்கோவிலுக்கு வந்த மீட் இங்க இங்கிலீஷ் பள்ளிகளை கட்டி அநாதைகளையும் அடிமைகளையும் படிக்க வைக்கிறார். அங்க படிக்கிறவங்க அறிவாளியா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. கீழ் ஜாதி பயக்க இங்கிலீஷ்
தமிழ், சமஸ்கிருதம், வானசாஸ்திரம், விஞ்ஞானம் போன்ற பாடங்களை படிச்சு அறிவாளியா மாறிக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போ பெண்களுக்கும் போர்டிங் ஸ்கூல் கட்டி சேலை கட்டுறதும் ரவுக்க போடுறதும் நம்ம உரிமைன்னு சொல்லி கொடுக்கறாங்க. வேணு, இன்னும் அநேக மிஷினரிகள் இப்ப நாகர்கோவிலுக்கு வந்திருக்கிறாங்களாம். அவங்க பேருதான் வாயில நுழைய மாட்டேங்குது. எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு பேர் பாப்போம். ரெவரன் வேதமாணிக்கம், அதோ தெரிகிற அந்த மேடான நிலத்தில்தான் நாகர்கோவில் ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா. 1/1/1819 நடக்க போகிறது. அடிக்கல் நாட்டுகிறார். இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்டுவது என் கனவாக இருக்கிறது. இதற்காக மகாராணி பார்வதிபாய் 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் மன்னர் 500 ரூபாயும் கொச்சி அரசர் 1000 ரூபாயும் கொடுத்திருக்கிறார்கள். வேறு உதவிகளை அளிப்பதாக மகாராணி வாக்குறுதி அளித்திருக்கிறார். மிஷினரி பணிகளுக்கு திருவிதாங்கூர் அரசின் ஆதரவுக்கு நன்றி. ஆலயங்கள் மட்டுமல்லாமல் அதை சுற்றியிருக்கும் இடங்களை வாங்கி கிறிஸ்தவ புதுக்குடியிருப்புகளை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றேன். இனி பினாங் தீவில் உங்கள் நண்பர்கள் பாதுகாப்பில் இருக்கும் உங்க குழந்தையையும் அழைச்சிட்டு வரணும். ஆமா, நானும் முடிவு செய்திருக்கிறேன். அந்த துயர சம்பவம் அடிக்கடி என் நினைவுக்கு வருகிறது. என் மனைவி ஆங்கன் கர்ப்பமாக இருக்கும் போது திருவிதாங்கூர் திருப்பணிக்காக கப்பலில் பயணத்தை தொடங்கினோம். பினாங் தீவில் கப்பல் வந்தபோது அவள் குழந்தை பெற்றாள். பாவம், சிறிது நேரத்தில் இறந்து விட்டாள். அவளது மரணம் என் ஊழியத்திற்கு தடையாக இருக்காமல் கர்த்தர் பார்த்து கொண்டார். பிறந்த பச்சிளம் குழந்தை ஜான் கண்டை வளர்க்கும் பொறுப்பை அங்கிருக்கும் என் நண்பர்களிடம் ஒப்படைத்து விட்டு நான் இங்கு வந்தேன். என் மகனை பார்க்கவும் அவனை தூக்கி விளையாடவும் எனக்கு ஆசையாக இருக்கிறது. இதை கேட்கும் போதே என் கண்கள் குளமாகி போகிறது. தன்னலமற்ற நெஞ்சுரம் கொண்ட ஒரு தேவ திருமனிதனை கர்த்தர் தனது பணிக்காக திருவிதாங்கூருக்கு அனுப்பியிருக்கிறார். என் ஆண்டவருக்கு நன்றி. இதை பார்க்கும் போது என் பணி போதுமானதாக எனக்கு தோன்றவில்லை. உங்கள் பணி போதுமானதாக மட்டுமல்ல, நிறைவானதுமாக இருந்தது. வேலு தம்பி தலவாயின் வேலுக்கும் வாளுக்கும் அஞ்சாமல்
மறைவிடத்தில் பதுங்கி வாழ்ந்து நீங்கள் ஆற்றிய பணி மறக்க முடியாதது. 1806 மயிலாடியில் முதல் லண்டன் மிஷன் ஆலயம், உங்கள் விருப்பப்படி ரெவரண்ட் முயற்சியால் கட்டும் திட்டம் உருவாக்கப்பட்டு 1809 கட்டி முடிக்கப்பட்டது. இன்று 19 ஆலயங்களும் 16 பாடசாலைகளும் நிறுவப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படை வளர்ச்சியின் ஆதாரமே நீங்கள் தான். உங்கள் திருப்பணியின் தீவிரத்தை லண்டன் மிஷன் தலைமை நிலையமும் அறிந்திருக்கிறது, உங்களை பாராட்டியும் இருக்கிறது. பாராட்டுதலுக்கு நன்றி. என் ஆண்டவர் எனக்கு சான்றளித்திருக்கிறார். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள், ஆலயம் கட்ட போகும் இடத்தை பார்க்கலாம். எதற்காக கூப்பிட்டாய்? ஆலயம் கட்ட போறியா? பேசினத கேட்டேன், போடுவன். அப்பாலே போ சதானே. வாருங்கள் பாக்கியநாதன். நாகர்கோவில் பகுதி திருப்பணிகளை ரெவரண்ட் மால்டன் கொடுத்து விட்டு நெய்யூர தலைமையிடமா எடுத்து பணி செய்றீங்க, ஆனந்தமா இருக்கு. திருச்சபை பணியில் விரிவாக்கம் தேவைப்படும் போது பணியிடங்களை மாற்றிக்கொள்வதும் இறைவனின் திட்டம்தான். அதற்காகத்தான் நாகர்கோவிலை மையமாக வைத்து கிழக்கு பகுதி என்றும், நெய்யூரை மையமாக வைத்து மேற்கு பகுதி என்றும் பிரித்து கொண்டேன். ரெவரண்ட் வேதமாணிக்கத்தின் மரணம் திருச்சபைக்கு பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராமன் தம்பியிடமிருந்து காட்டு பகுதியை வாங்கி அதற்கு நெய்யூர் என்று நீங்கள் தான் பெயரிட்டுள்ளீர்கள். நெய்யூரில் ஒரு ஆலயமும் மிகச்சிறந்த ஒரு ஆஸ்பத்திரியும் கட்டுவதுதான் என் திட்டம். அதற்காகத்தான் இந்த மண்டை காடு வீட்டை வாங்கி தங்கியிருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தெருக்களில் கிறிஸ்தவ பெண்களின் உடைகள் கிழிக்கப்பட்டு மானபங்க செய்யறாங்க. ஆனாலும் கல்வி பெற்ற கிறிஸ்தவர்கள் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. மிஷனரிகள் மீது மேல் சாதி மக்கள் கடும் கோபம் கொண்டிருக்கிறார்கள். நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று கோஷமிடுகிறார்கள். பல இடங்களில் ஆலயங்கள் எரிக்கப்படுகின்றன. போராட துணிந்த 1000 மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நான் விடுவிக்க வேண்டும். கீழ் ஜாதி மக்களுக்கான சட்ட ரீதியான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். இதற்காக நான் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறேன். எல்லா மிஷனரிகளும் சேர்ந்து இங்கிலாந்து மகாராணி விக்டோரியாவிற்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். நல்ல முடிவு வரும். முத்து, என்ன நடந்தது? வீட்டுல எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கிறிஸ்தவனா மாறினா எங்க அப்பா சுதல பங்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கும்பலா துரத்திட்டு வராங்க. இந்த வீட்டில் நீ தங்கிக்கொள், உன் சொத்துக்கள்
உனக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன். உன் தம்பி சுந்தரம் எங்கே? கலவரத்துல வெட்டு குத்து நடந்திருக்கோம், என் தம்பி எங்க போனானே தெரியல. கலவரம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள். முத்து முத்து, நான் அதை பார்க்க வேண்டும். வேண்டாம் ஐயா, நீங்கள் இப்பொழுது வெளியே செல்லக்கூடாது. தாக்குதல் உங்க நேரா திரும்பிடும். நீங்க ரத்த சிந்துவதையும் காயமடைவதையும் பார்க்க நாங்க விரும்பல. நான் சிந்தும் ரத்தம் என் ஜனத்திற்கு விடுதலை கொடுக்கும் என்றார். அதற்காக நான் கவலைப்படவில்லை. இப்போது அமைதிதான் தேவை. நான் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன். நான் அவர்களை கிறிஸ்துவுக்குள் அழைத்து வந்தேன். ஜீவனுள்ள கிறிஸ்துவை தொழுது கொள்ள நான் அவர்களுக்கு பாதை காட்டினேன். அந்த பாதையில் கொடூரமான விளைவுகள் ஏற்படும் போது அவர்களுக்கு ஆறுதல் கூற நான் அங்கிருக்க வேண்டும். நான் அங்கிருக்க வேண்டும். நீயும் மீண்டும் சேர்ந்து குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீங்களா? என்னதான் கொல்ல வந்தாங்க, நான் குற்றவாளி இல்ல, நான் குற்றவாளி இல்ல. நான் சொன்னா நீ குற்றவாளி தான். விசாரணை செய்யவும் தீர்ப்பு வழங்கவும் உமக்கு உரிமை வழங்கியது யார்? பல வருஷமா உன் நடவடிக்கைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ எங்க மத ஆசாரத்துல கைய வைக்கிற? திருவிதாங்கூர் அரசியல் சட்டத்திட்டங்கள்ல தலைய நுழைக்கிற? உங்கள் கொடுமைகளை நிறுத்திவிட்டால் உங்கள் விஷயங்களில் நான் தலையிட மாட்டேன். இப்ப தலையிட்டு பாரு. என்ன நடக்குது தெரியுமா? எங்க ஜாதிக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திருவிதாங்கூர் சேனையையும் மலைச்சிக்கிட்டு தேடி தருவா கிறிஸ்தவங்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. திருவிதாங்கூர் சேனையும் இப்போது உங்களுக்கு அடிமைகளா? நாராயணன், இந்த ஜனம் அழிந்து போகாது. இன்னைக்கு புலிப்பலத்திலேயும் கண்ணனூர்லையும் ஆற்றூர்லையும் நூற்றுக்கு மேல அழிஞ்சாச்சே. உயிர் மேல ஆசை இருந்தா நீயும் உன் கூட உள்ள மிஷினரிகளும் இன்னைக்கு ராத்திரியே லண்டனுக்கு ஓடி போயிருங்க. நாங்கள் ஓடி போக வரவில்லை. இந்த மக்களோடு மடிந்து போகவே வந்திருக்கிறோம். முத்து, ஒரு விஷயம் தெரியுமா? நீயும் உன் அக்காளும் தப்பிட்டீங்க. உன் தம்பி சுந்தரத்தை என் தம்பி உடனே பார்த்தாங்க. இனி அதுக்கு முடியாது. புனங்கடந்தா நாரும் இல்லையா? அதனால எரிச்சிட்டோம். என் ஆண்டவரே, இந்த கொடுமை
மக்களுக்கு நிரந்தரமானதா? நீர் எங்களை கிறிஸ்தவனாக்கினீர், அதனால் வெட்டுண்டோ கொலை உண்டோ என்று அவர்கள் என்னிடம் கேட்பார்களே. ரட்சிப்பும் விடுதலையும் உம்மிடம் உண்டு என்று வந்தவர்களுக்கு இந்த கோரமான விளைவுகள் தேவையில்லை கர்த்தாவே, தேவையில்லை. நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கிறிஸ்தியானிய சாணார்களோடு சேர்ந்து இந்து சாணார்களும் உரிமை கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். உரிமை கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். உரிமை கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களானவங்க மிஷனரிகள் தைரியத்துல இப்ப குப்பாயம் போடுறாங்க. இந்து சாணாட்டிகளும் உரிமை வேணுங்கிற நப்பாசையில கிறிஸ்தவளா மாறிக்கிட்டு இருக்கிறான். பனை அறிக்கிட்டு இருந்தவன் கிறிஸ்தவனான உடனே இங்கிலீஷ் பேசுறான். வரப்பு ஒட்டிக்கிட்டு கிடந்தவன் வாத்தியாரா இருக்கிறான். வேலு கிறிஸ்தியானிய பெண் இப்ப சேலைய உடுக்கிறா, ரவுக்கே போடுறா, ஏத்தாப்பம் போட்டுக்கிட்டு மீனிக்க மீனிக்க நடக்கிறான். தலைவரே, சாணாட்டி மாறுவோரச்சா நம்ம சாமிக்கு ஆகாது. நம்ம கலாச்சாரத்தை மாற்ற நம்ம யுத்தம் செய்தாகணும். தலைவரே, யுத்தம் செய்தாகணும். விக்டோரியா மகாராணி பிரிட்டிஷ் மாமந்தத்தில் என்ன பேசி இருக்கிறார்கள் தெரியுமா? என்ன பேசி இருக்கிறார்கள் தலைவரே? நீயே சொல்லு. திருவிதாங்கூரில் ஒரு சமுதாயமோ ஒரு அரசாங்கமோ பிற சமுதாயத்தின் மதபரமான ஒழுங்குகளிலோ கட்டுப்பாட்டிலோ தலையிடக்கூடாது. அவரவர் சார்ந்திருக்கும் சமுதாயங்களில் கடைபிடிக்கும் நெறிமுறைகளில் அரசு ஊழியர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டாயம் மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்களாம் தலைவரே, தண்டிக்கப்படுவார்கள். மீண்டும் மால்டும் பேலிஸும் அனுப்பின புகாருக்கு விக்டோரியா மகாராணி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இப்படி கூறியிருக்கிறார். திருவிதாங்கூர் அரசு அதிகாரிகளை தண்டிப்பேன்னு மிரட்டுறதுக்கு விக்டோரியாவுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கிற பிற இந்திய பிரதேசங்கள்ல இதை சொன்னா சரி, திருவிதாங்கூர்ல மன்னராட்சி தான் நடக்குதுன்னு மகாராணிக்கு தெரியாதா? இந்த கட்டளையை கடைபிடிக்கணும்னு சென்னை கவர்னர் லார்ட் ஹாரிஸ் திருவிதாங்கூருக்கு கடிதம் எழுதி இருக்கிறாராம் தலைவரே, கடிதம் எழுதி இருக்கிறாரா? வேலு, ஒரு சமுதாயமோ அரசாங்கமோ பிற சமுதாயத்தின் மதபரமான ஒழுங்குகளிலோ சமுதாயபரமான கட்டுப்பாடுகளிலோ தலையிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்படி கேளுங்க. கிறிஸ்தவ பெண்களுக்கு அவமத ஆச்சாரப்படி ரவுக்கை போடவோ தோல்சீலை போடவோ உரிமை உண்டு. அதுல நம்ம தலையிடக்கூடாது என்பதுதான் அர்த்தம். நம்ம தலையிடக்கூடாது என்பதுதான் அர்த்தம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. திருவிதாங்கூர் சமுதாய மத ஆசாரப்படி சாணாட்டி மார்பு மறைக்க கூடாதுன்னு அரசாங்க சட்டமே இருக்கு. நம்ம சமுதாய ஆசாரத்துல பிரிட்டிஷ்காரங்க தலையிடக்கூடாதுன்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். வேணும் அப்படித்தான் எடுக்கணும். ஏன்னா கிறிஸ்தவளானாலும் சாணாட்டி சாணாட்டி தான். மிஷனரிமார்கள் தலைவரே, மிஷனரிமார்கள் மக்களை புரட்சி செய்ய
தூண்டுகிறாங்க. திருநெல்வேலியில் இருக்க நாடார்களும் அவர்களோடு சேர்ந்து கலவரம் செய்ய தயாராக இருக்கிறாங்க. தலைவரே, திருநெல்வேலியில் பிரிட்டிஷ் படையும் அவர்களுக்கு உதவ போகிறதாம். தலைவரே, அவர்களுக்கு உதவ போகிறதாம். என்ன செய்வது? எவன் வந்தா என்ன? வேலு, தாக்குதலை நாம தான் தொடங்கலாம். மக்களை திரட்டுவோம். கண்ணுல கண்ணவனெல்லாம் மகாராஜா திருவிதாங்கூரில் இதுவரையும் இப்படி ஒரு இரத்த கலரியும் கலவரமும் ஏற்பட்டதே இல்லை. ஒரே நாளில் நாஞ்சில் நாட்டில் பல்லாயிரக்கணக்கான சாணார்கள் ஒன்று சேர்ந்து நூற்று கணக்கான மேல்ஜாதி மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். மேல்ஜாதி பெண்களின் ரவிக்கைகளை கிழித்து மானவங்கம் செய்திருக்கிறார்கள். முன்னாள் பிராகை தலைவன் நாராயணன் கூட கொல்லப்பட்டிருக்கிறார். திவான் மாதவராவின் ஆவேசம் எனக்கு புரிகிறது. பல வருடங்களாக கீழ்ஜாதி மக்களுக்கு இந்த வன்முறை தாக்குதல் நடந்திருக்கிறது. கிறிஸ்தவ பெண்கள் துகிலுரியப்பட்டு கதறிய போது அதை அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போது மட்டும் வன்முறையாளர்களை ஆதரித்த அரசு நிர்வாகம் இப்போது மட்டும் ஆவேசம் கொள்ளுகிறது. நீங்கள் கலவரம் செய்தவர்களை பாராட்ட சொல்கிறீர்களா? அப்போது நீங்கள் என்ன செய்தீர்களோ அதையே இப்போது அவர்கள் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஜா, மகாராணி விக்டோரியாவின் பின்புலத்தில் தான் மிஷினரிகள் பேசுகிறார்கள். கிழக்கிந்திய கம்பெனியின் பின்பலத்துடன் நமது நீதித்துறையிலும் நுழைகிறார்கள். நாங்கள் கிறிஸ்துவின் பலத்தால் மட்டுமே வழி நடத்தப்படுகிறோம். அடிமைகளின் விடுதலைக்காக பிறந்தவர் இயேசு, அவரே இந்த விடுதலைக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். மகாராஜா, இங்கே நீங்கள் வணங்கும் தெய்வத்திற்கு சவால் விடுகிறார். கிறிஸ்தவ பெண்கள் அவர்களது மத ஆசாரப்படி உடை அணிய உரிமை உண்டு. மேல் ஜாதி மக்களுக்கு வரி சலுகைகள், கீழ் ஜாதி மக்களுக்கு 18 விதமான கட்டாய வரி விதிப்புகள். என்ன கொடுமை! அனைவருக்கும் ஒரே நீதி, அனைவருக்கும் சம உரிமை, அனைவருக்கும் ஒரே அரசியல் சட்டம். அதை வற்புறுத்த எங்களுக்கும் உரிமை உண்டு. அந்த உரிமை உங்களுக்கு வழங்கியது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மகாராஜா, மகாராஜா, இப்போது நம் மாளிகையிலும் இயேசு நுழைந்திருக்கிறாராம். ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? எனது எண்ணங்களை திவான் மாதவராவ் பேசிக் கொண்டிருக்கிறீர். அவரது விளக்கங்களையும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இவர்களின் செயலுக்கு என்ன சொல்கிறீர்கள்? என் முன்னோர்களால் தீர்க்கப்பட வேண்டிய சிறு பிரச்சனைகள் பூதாகாரமாக உருவெடுத்து இப்போது என்னை அச்சப்படுத்துகின்றன. கிறிஸ்தவத்திற்கும் லண்டன் மிஷனரி பணிக்கும் தடை விதிப்பதாக உத்தரவிடுங்கள். நொடிப்பொழுதில் உங்கள் அச்சத்தை நான் போக்குவேன். கிபி 52 முதல் இங்கே வந்த ரோமன் கத்தோலிக்க சபையும் பிறகு வந்த மார்த்தோமா சபையும் எப்போது நமது ஆசாரத்திற்கோ நடைமுறைகளுக்கோ பிரச்சனைகள் உருவாக்கவில்லை. ஆனால் கிபி 1806 வந்த இந்த லண்டன் மிஷனரி மட்டும் நமது சட்ட திட்டங்களை அலசி ஆராய்கிறார்கள். மக்களையும்
கிளர்ச்சி செய்ய தூண்டுகிறார்கள். சுவிசேஷத்தின் நோக்கம் கிறிஸ்துவை அறிவிப்பது மட்டுமல்ல, ஆலயங்களை கட்டி விடுவதோடு நின்று விடுவதும் அல்ல. மேடுகள் உடைக்கப்பட்டு பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். நாட்டின் நீதி அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். 1807 ஆண்டு திருவிதாங்கூர் புள்ளியியல் கணக்குப்படி ஈழவர் சானார் ஆகியோரிடமிருந்து தலைவரியாக 88,044 ரூபாயும், கல் பதநீர் வரியாக 18,523 ரூபாயும், மொத்தம் 106,567 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. இன்னும் ஸ்தன வரி போன்ற வரிகள் மூலம் பல்லாயிரக்கணக்கான வரி வருமானம் அரசிற்கு வந்தது. ஆனால் அந்த வருடம் உயர் ஜாதி மக்களிடமிருந்து வசூலித்த தொகை வெறும் 4,624 மட்டுமே. 106,567 ரூபாய்க்கும் 4,624 ரூபாய்க்கும் உள்ள மேடு பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றுதான் ரெவரன் ரிங்கல் தோபே அன்று அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதன் காரணமாகத்தான் மஞ்சோவின் வரி சலுகை மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அரசு ஒப்புதல் கொடுத்திருந்தது. இந்த முயற்சிகளின் மூலம் லண்டன் மிஷன் பிற திருச்சபை பணிகளிலும் இருந்து வேறுபடுகிறது. வெளியே சிப்பாய் எதையோ கொண்டு வந்திருக்கிறார். கடிதத்தை அனுப்பியது யார்? மகாராஜா, சென்னை கவர்னர் ரெசிடென்ட் கல்லனுக்கு அனுப்பிய கடிதம் மகாராஜாவின் பார்வைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. படியுங்கள். படிக்கும் போது இவர் இங்கிருக்க வேண்டுமா? மீட் இப்போது நமது அரசு அதிகாரி, மிஷனரியாக பார்க்க வேண்டாம். சில மாதங்களுக்கு முன்பு சென்னை கவர்னராக இருந்த லார்ட் ஹாரிஸ் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அப்போது அந்த கடிதத்தை நாம் முற்றிலுமாக நிராகரித்தோம். புதிய கவர்னர் என்ன எழுதியிருக்கிறார்? சென்னை கவர்னர் சார்லஸ் ட்ரிவிலியன் திருவனந்தபுரம் ரெசிடென்ட் கல்லனுக்கு எழுதுவது அனைத்து மக்களுக்கும் உரிமையான நீதியும் பாதுகாப்பும் திருவிதாங்கூரில் முற்றிலும் ஒருதலை பட்சமாக இருக்கிறது. அனைத்து ஜாதியினருக்கும் அவர்கள் விருப்பப்படி உடை அணியும் உரிமை, ஒரே வித வரி விதிப்பு, ஒரே வித சட்ட நடவடிக்கை ஆகிய நடவடிக்கைகளை திருவிதாங்கூர் மன்னர் உடனே மேற்கொள்ள வேண்டும். மன்னர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திருவிதாங்கூரின் உள் விவகாரங்களில் நாம் தலையிட நேரிடும் என்பதை மன்னருக்கு தெரியப்படுத்தவும். மகாராஜா, மகாராஜா, திருவிதாங்கூரை அடிமைப்படுத்த ஆங்கிலேயர்கள் திட்டமிடுவதையே இந்த கடிதம் குறிக்கிறது. நீங்கள் இந்த கடிதத்தின் பின்னணியில் இருப்பதை நான் அறிவேன். நான் என்ன செய்ய வேண்டும்? அனைத்து மக்களுக்கும் வேறுபாடின்றி சம உரிமை வழங்க வேண்டும். அவ்வளவுதானே மகாராஜா? இதை நம் மேல் ஜாதி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை சொல்லியே பிறரை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். 40 வருடங்களாக இதன் காரணமாக வன்முறையும் தாக்குதலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைக்கு இன்றோடு
முற்றுப்புள்ளி வைக்க நான் விரும்புகிறேன். அது மகாராஜாவின் விருப்பம். இன்று முதல் கீழ் ஜாதி சாணார் பெண்கள் அனைவரும் ரவுக்கை அணிந்து கொள்ளலாம். கீழ் ஜாதி மக்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. திவான் மாதவராவ், இதை மன்னரின் விளம்பரமாக வெளியிடுங்கள். உத்தரவை எதிர்த்து கலவரம் ஏற்பட்டால் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுங்கள். நீங்கள் சொன்னபடி மாளிகையிலும் இயேசு நுழைந்திருக்கிறார். ரெவரன் மீட் இறைவனால் அழைக்கப்பட்டு திருவிதாங்கூர் அரசு மரியாதையுடன் திருவனந்தபுரத்தில் உள்ள கிறிஸ்து ஆலயத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். 1813 டிசம்பர் முதல் 1873 ஜனவரி வரை நமது கொச்சிக்கோடு திருச்சபையில் நம்மோடு வாழ்ந்தார். இந்த மக்களின் உரிமைகளுக்காக போராடினார். இறுதியில் திருச்சபை பணியிலிருந்து ஓய்வு பெற்று திருவிதாங்கூர் மன்னரின் அழைப்பிற்கிணங்க அரசு அதிகாரியாக பணியாற்றினார். அரசு அச்சக பணியிலும் அரசு கல்வித்துறையிலும் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்றார். ரெவரன் மீட்டின் அஞ்சலி நடைபெறும் இந்த நேரத்தில் அவரது மரண அறிக்கையை பாக்கியநாதன் இப்போது படிப்பார். ரெவரன் மீட் நாஞ்சில் நாடு முதல் கொல்லம் வரை திருச்சபைகளையும் கல்வி நிறுவனங்களையும் கட்டி எழுப்பினார். நெய்யூர் மருத்துவமனையும் நாகர்கோவில் மற்றும் நெய்யூர் ஆலயங்களும் இரண்டாம் வருகை வரைக்கும் மீட்டின் புகழை பறைச்சாற்றி கொண்டிருக்கும். ரெவரன் மீட் திருப்பணிகளில் சவால்களை மட்டுமே சந்தித்தார். மண்டைக்காட்டு வீட்டில் வைத்து அவரை கொன்றுவிடவும் முயற்சி நடந்தது. தனது குடும்பத்தில் ஏராளமான மரணங்களை அவர் சந்தித்தார். 1817 முதல் மனைவி ஆன்ஹெண்டும், 1848 இரண்டாவது மனைவி ஜோகன்னாவும் இறந்தார்கள். 1821 ஜோகன்னாவுக்கு பிறந்த ரேச்சலை இழந்தார். மகன்களான தியோடர் மீட் 1830 ஜோசப் மீட் 1832 நீல் மீட் 1836 குழந்தை பருவத்திலேயே இறந்து நெய்யூர் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். 1855 மகன் ஜேம்ஸ் மீட் இங்கிலாந்தில் இறந்தார். 1859 முதல் மனைவி ஆன்ஹெண்டுக்கு பிறந்த ஜான்கன் சென்னையில் இறந்தார். டாக்டர் கர்னலி ஸ்மீட், இபியா ஸ்மீட் ஆகிய மகன்களும் 1863 கொல்லத்தில் இறந்தார்கள். ரெவரன் மீட்டின் இந்த சோகங்கள் ஒருபோதும் திருச்சபை பணிகளில் தேக்கத்தை ஏற்படுத்தியதே இல்லை. ரெவரன் மீட் இங்கு வரும்போது சில இன மக்கள் விலங்குகளை போல நடத்தப்பட்டார்கள். அவர்களது விலங்குகளை உடைத்து சம உரிமைகளை பெற்றுத் தந்தவர் ரெவரன் மீட். அவரது ஆத்மா இறைவனிடம் அமைதியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கே நன்றி. அன்பர்களே, இவ்வளவு நேரம் இந்த நாடகத்தை கண்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள்.